தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் என் சாயிருக்க நான் வீழ்ந்து போவதில்லை ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பின் பிரியமே உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை நீ மலைப்போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கின்றாய் பிரச்சினையென்று வந்துவிட்டால் ஒரே அடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவை நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மையில்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன் யாரை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்துவிட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்துப் பார்க்க வேண்டாம் அந்த காலங்கள் மாறிவிட்டன இனி வருவது எல்லாம் வசந்த காலமே சோர்ந்து போயிருந்த உன்னைத் தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன் கஷ்டமான நேரங்களிலெல்லாம் உன்னுடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ அழைத்த நேரத்திலெல்லாம் உனக்கு பதில் குரல் கொடுத்தேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்தேன் ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு துக்கத்தில் இருக்கின்றாய் கர்ம வினைகள் தொலைந்தன என அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு மனிதனாக பிறந்தால் அனைத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்பு நான் இருப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அதே போல நீ அங்கு செல்ல முன்பு அந்த இடத்தில் உனக்காக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் என்றும் உனக்கு அந்த இடத்தில் துன்பம் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் நீ நினைத்தபடி அனைத்தையும் நான் நடத்தி தருவேன் நீ சற்று பொறுமையாகவே இரு எந்த குழப்பமும் உனக்கு தேவையில்லை நமது முன்ஜென்ம பந்தத்தினால் நீ மீண்டும் என்னை கண்டு கொண்டாய் என்னை வணங்கும் பேரும் பெற்றாய் இந்த ஜென்மத்திலும் அது நிச்சயமாக தொடரும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது நீ ஓடி ஒளிந்தது போதும் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் என் துணியில் இட்டு பொசுக்கிவிட்டேன் ஒருவருக்கு நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதால் எவருக்கும் தீமை செய்திடாமல் நன்மை செய்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும் பிறர் உழைப்பில் ஆதாயம் தேடுவதை விட சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றும் நிலைக்கும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசை கொள்வதை விட கிடைத்ததை வைத்து கோபுரம் கட்டுபவர் இறைவனின் ஆசி பெறுவர் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் உன் மன உளைச்சலை நீக்கி உன் மனம் குளிர உன் வாழ்வை மகிழ்ச்சியின் உச்சிக்கு அழைத்து செல்ல உனக்காக நான் இதோ என் துவாரகாவில் காத்து கொண்டு இருக்கின்றேன் விரைந்து வா அனைத்தும் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே எதற்கும் கலக்காதே நீ நன்றாக இருப்பாய் நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கொள்வேன் அனைத்தையும் உனக்காக நான் தருவேன் இந்த நேரத்தில் நீ சற்று பொறுமையாக இரு உன் கடன் பிரச்சனை அனைத்தையும் நானே அடைத்து வைப்பேன் அதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்காக எனக்கான முயற்சியை மேற்கொள்ள மாட்டேன் என்றால் அது என்ன அர்த்தம் ஒரு பள்ளத்தை தாண்டி வரும் உயரம் என்பது உன்னை ஒரு நிலைப்படுத்தி உனக்கான வழியில் நேர்மறையுடன் பயணிக்கத்தான் என்பதை புரிந்து கொள் நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போகாது என்றைக்கும் உனக்கு உன் சாயப்பாவாகிய நான் துணை நிற்பேன் ஒரு பொழுதும் நம்பிக்கை இழக்காதே அனைத்தும் நன்மைக்கே என்று நம்பு தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு வாழ்க்கையில் போராடினால்தான் பக்குவம் என்ற பொக்கிசம் உனக்கு கிடைக்கும் கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாதே இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்